Hi friends, welcome to Digital Technology Channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தேசிய வெளிநாட்டு உதவி தொகையின் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் பழங்குடியினர், சீர்மரபினர், நாடோடி இனத்தவர் ஆகியோர்களுக்கு கல்வி உதவி தொகை வழங்குறாங்க. இது எப்படி விண்ணப்பிக்கலாம், யார் யார் விண்ணப்பிக்கலாம், இதோட தகுதிகள் என்ன அப்படிங்கற முழு விவரத்தை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் என்பவர்மெண்ட், மினிஸ்டரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் என்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நேஷனல் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். இந்த வெப்சைட் ஓபன் பண்ண உடனே நிறைய தகவல்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. கீழே அப்படியே வந்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்போட ஸ்கீம் கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கீம் கைட்லைன்ஸ் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும், பிடிஎஃப் ஃபார்மேட்ல. இதுல முழு தகவல்களும் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பை பத்தி உள்ள முழு விவரங்களும் கொடுத்திருக்காங்க. தேசிய வெளிநாட்டு உதவித்தொகையின் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் பழங்குடியினர், சீர்மரபினர், நாடோடி இனத்தவர், பகுதி அளவு நாடோடி இனத்தவர், நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள் மற்றும் பாரம்பரிய கைவினைஞர்கள் ஆகிய பிரிவினர் பயன்பெறலாம். இந்த உதவித்தொகை திட்டத்தின் கீழ் வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களில் முதுநிலை பட்டப்படிப்பு அல்லது ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொள்ள உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் அல்லது பல்கலைக்கழகங்களில் எந்த ஒரு துறையிலும் உயர்நிலை படிப்புகளை மேற்கொள்ளலாம். உதவித்தொகை எண்ணிக்கை எஸ்டி பிரிவினர் 115, சீர்மரபினர், நாடோடி இனத்தவர், பகுதியளவு நாடோடி இனத்தவர் 6, நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள் மற்றும் பாரம்பரிய கைவினைஞர்கள் 4 என மொத்தம் 125 பேருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நிதியுதவி வழங்கப்படுகிறது. இவற்றில் 30% இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. போதுமான மாணவியர் விண்ணப்பிக்காத பட்சத்தில் பயன்படுத்தப்படாத இடங்கள் தகுதியுள்ள மாணவர்களுக்கு வழங்கப்படும். பிஹெச்டி படிப்புகளுக்கு முதுநிலை பட்டப்படிப்பும், முதுநிலை பட்டப்படிப்புகளுக்கு இளநிலை பட்டப்படிப்பும் அவசியம். இதோட கல்வி தகுதி பாத்தீங்கன்னா பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு முதுநிலை பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும், முதுநிலை பட்டப்படிப்புகளுக்கு இளநிலை பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். குறைந்தபட்சம் 60% மதிப்பெண்கள் அல்லது உரிய தகுதி தேர்வில் சமமான மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட வயது வரம்பு பாத்தீங்கன்னா ஏப்ரல் முதல் தேதியின்படி 35 வயதுக்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். வருமான வரம்பு பாத்தீங்கன்னா அனைத்து வகைகளிலும் ஒட்டுமொத்த குடும்ப வருமானம் ஆண்டுக்கு 800,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். 800,000 அதிகமா இருந்துச்சுன்னா இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு தகுதி கிடையாது. எந்த நாட்டில் உள்ள கல்வி நிறுவனமாக இருந்தாலும் தேர்வு செய்யப்படும் மாணவ மாணவியருக்கு கல்வி கட்டணம், விமான கட்டணம், விசா கட்டணம், மருத்துவ காப்பீடு ஆகியவை வழங்கப்படுகின்றன. இவை தவிர நாடுகளுக்கு ஏற்ப இதர செலவினங்களும் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற முழு விவரமும் இந்த கைட்லைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. கிளியரா பார்த்து கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு விண்ணப்பம் சமர்ப்பிக்க ஆரம்பிங்க. சரி, இனி நம்ம எப்படி ஆன்லைன்லயே விண்ணப்பம் சமர்ப்பிக்கிறது அப்படிங்கறத பத்தி பாப்போம். திருப்பி இந்த ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா இதுல லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இதுல நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து இந்த கேப்சாவை என்டர் பண்ணிட்டு சைன் இன் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு வந்துடும். புது யூசரா இருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. உடனே இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஒன்று வருது. இதுல பிளீஸ் என்டர் அப்ளிகன்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல கேட்டிருக்கக்கூடிய முழு விவரங்களும் கரெக்டா என்டர் பண்ணணும். கேட்டகரி ஃபர்ஸ்ட் கேட்டகரி செலக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஷெட்யூல்டு காஸ்ட் இந்த மாதிரி கேட்டகரி செலக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இதுல மூணு விதமான கேட்டகரி கொடுத்திருக்காங்க. உங்க கேட்டகரி ஏதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் என்டர் பண்ணணும், மாண்டேட்டரி. மிடில் நேம் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டா என்டர் பண்ணுங்க, இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை. இந்த ரெட் கலர்ல ஸ்டார் கொடுத்திருக்கிறது எல்லாமே மாண்டேட்டரி, கண்டிப்பா என்டர் பண்ணணும். அப்புறம் ஃபுல் நேம் கேட்கறாங்க, மொபைல் நம்பர் கேட்கறாங்க, இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரென்த் போர்டு, உங்க எந்த மாநிலத்தோட எஜுகேஷனல் போர்டில் ஸ்ட்ரென்த் படிச்சீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ரென்த் போர்டு சர்டிபிகேட் நம்பர் கேட்கறாங்க, உங்க டென்த்ல உள்ள சர்டிபிகேட் நம்பரை இங்க என்டர் பண்ணனும். அப்புறம் இயர் ஆஃப் டென்த் பாசிங் கேட்டிருக்காங்க. அப்புறம் அப்லோடு டென்த் சர்டிபிகேட், ஒரு பாஸ்வேர்டு ஒன்னு கிரியேட் பண்ணனும், ரீ என்டர் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிடும். அதுக்கு பிறகு நீங்க லாகின் பண்ணி பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷனல் டீடைல்ஸ் அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டு உங்க அப்ளிகேஷனை சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு டீடைல்ஸ் எல்லாமே உங்க மெயிலுக்கு தொடர்பு கொள்வாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க திருப்பியும் எப்போ வேணாலும் லாகின் பண்ணி உங்க ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.